இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நேத்தே சொல்லியிருந்தா என்னன்னா வந்து பாண்டியன் ஸ்ரோஜன் பாகியலட்சுமி மெகா சங்கமத்தில் எப்படியும் திங்கள் செவ்வாய்லாம் எதுவும் பெருசாக நடக்காது, சின்ன சின்ன விஷயங்கள் அது வந்து குடும்ப பாசமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக காமிப்பாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே வந்து திருப்பி திருப்பி வந்து அவங்க எல்லாரும் கோபி கிட்டக்க மூர்த்தி ஜீவா அதுக்கப்புறமா வந்து கதிர் வந்து கேட்குறாங்க என்னன்னா வந்து அவர் இன்னொரு பொண்ணு கூட போனதை அவங்க பார்த்துட்டாங்க. அதனால வந்து அவங்க கூட வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க யாராச்சும் பொண்ணாக இருக்காங்களா அப்படின்லாம் கேட்டு பார்த்தாங்க. அவர் ஆஃபீஸில் எந்த பொண்ணு கூடயும் வரலன்ட்டாரு. அப்போவே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாகியலட்சுமி வேறு தவறாக வேறு பேசிக்கிட்டே இருந்தார். அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினது இவங்களுக்கு கோபமே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டேன் தெரியுமா, இப்படி ஆகிடுச்சு வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ணால் இருந்தால் ஆகணும் அப்படின்னு அவ்வளோ விரக்தியாக பேசிவிட்டு கிளம்பி நாங்கள் தங்க மாட்டேன் அப்படின்னு பாகியாண்டி வேறு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இதுக்கு நடுவில் அந்த நேற்று ப்ரோமோவில் காமிச்ச பாகியலட்சுமி வந்து நான் ராதிகாவை வந்து கூப்பிட்டுமான்னு கேட்டதுக்கு அதுக்கும் திட்டாரு. அது என்ன நம்மளே ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம் அதை எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு திட்டிட்டு போயிட்டார். இதுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் கோபி மேலே செம்ம கடுப்பாக இருந்திருப்பாங்க. அண்ட் ஆனால் வந்து அவர் நடந்துக்கிற பல விதங்கள் வந்து எல்லாருக்குமே கடுப்பு தர மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராதிகா கூட அவர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருந்து ராதிகா பார்த்து ரசிக்கிறாரு. சோ ஸ்வீட் அப்படிங்கிறாரு. அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக அதாவது நம்ம மனசுக்கு பிடிக்காத ஒருத்தங்களை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோன்னா அந்த படத்தில் தான் சில நாள் கழித்து மாறிப்பாங்க. ஆனால் இதுக்கு அப்படியே தலையில் ஆப்போசிட் இது அந்த வெறுப்பை அந்த வஞ்சத்தை அப்படியே வச்சுட்டே இருக்காரு. ஆனால் மூணு குழந்தைலாம் பெற்றாச்சு, பெற்றாலும் அந்த வஞ்சத்தை வச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ சில சமயங்களில் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சது நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்தை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்று உருவாக்கிடுவோம். அதுக்காக வந்து கோபி செய்கிறது சரின்னு ஆகிடாது. அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு முடிவு எடுத்தாகணும். இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏமாத்திட்டு தெரிகிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இன்றைக்கி எபிசோடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதிகாவை வந்து பாகியா டேரெக்டாக கால் பண்ணி இன்வைட் பண்ணுறாங்க. போகலாமா வேணாமான்ற ராதிகா யோசிக்கிறாங்க. ராதிகாவை கூட்டிகிட்டு காரைக்குடிக்கு போய் ஊர் சுற்றலாம் அப்படின்னு கோபி வேறு அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருக்காரு. இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் வந்து ராமமூர்த்தியும் ஏழில் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. வந்துட்டு கரெக்டாக வந்து பரவாயில்ல இருந்தாலும் டியோல் ரோல்லாம் வச்சுட்டாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து முல்லையோட அப்பா முருகன் அண்டு இந்த பக்கம் ராமமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகிறது அதெல்லாம் காமிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாக்கியா அதுக்கப்புறம் வந்து முல்லை அண்டு தனம் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சமைக்கிறத பற்றி பேசும்போது பெண்கள்னால் சமைக்கிறதுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசின விஷயம். பாக்கியா வந்து என்னை எப்போ தெரியுமா கூடுவாங்க, எனக்கு படிக்கலை எதுவும் பண்ணல, சமைக்கிறது மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம், இதுவும் இல்லைன்னா நான் தேவையில்லாம் நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த நிலையில தான் நம்ம வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் நிறைய பெண்கள் அதே இடத்துல வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து ஒருத்தவங்களை அங்கீகாரம் பெறுறதுக்காச்சும் நம்ம நல்லா சமைக்கணும்னு நினைக்கிற நிலைமைக்கு அவங்க கொண்டு போய் தள்ளியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே கொடுமையாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து தனம் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசின அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மூர்த்தி எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னதெல்லாம் நமக்கு பிடிச்ச கணவர் அமையறதுக்கும் நமக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத தெளிவாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழில் அப்புறம் ஜீவா அண்டு கது இவங்களுக்குள்ள இந்த ஒரு மாமன் மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டது, அவங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி இவர் கேட்டது, உன் படத்தை நாங்கள் ஓட வச்சிடறோம்னு சொன்னது, இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இது ஓவராலாக இவ்வளோதான் இந்த இன்னைக்கு எபிசோடில் நடந்த விஷயங்கள். ஆனால் நாளை அப்படின்னு சொல்லிட்டு போட்டதில் நாளை வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எல்லோரும் இருக்கிறது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இவங்க போய் கரெக்டாக சைன் போடும்போது தடுத்து நிறுத்துற பிரச்சனைலாம் வரும்னு நினைக்கிறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்த ரெண்டு நாளைக்கு தான் கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் திருப்பி ரெண்டு சீரியலும் பழையபடி அது தனித்தனி சீரியலாக வரதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தின்னு இப்போ தெளிவாக தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை இதில் வந்து சென்டிமெண்டல் காட்சிகள்லாம் வச்சுன்னா கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டிடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு வேறு அந்த வாரம் ஃபுல்லாக அந்த மெகாசங்கமம் போனால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, இந்த அண்டு சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சுட்டு கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற கோபி, அது அவங்களுக்கு வேணும்னு தெரிஞ்சு கூட வேணும்னே வந்து ராதிகா அவங்கள பார்க்க விடாமல் செய்கிறது, இதெல்லாம் எவ்வளோ கடுப்பான ஒரு விஷயமா இருக்குது. அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவார் அப்படிங்கிறது பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாகியா தனம் இவங்கெல்லாம் பேசினதில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.